வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம அமரன் டீசர் ரிவீல் பண்ணிட்டாங்க, சரியா? ஸோ அதை நம்ம சிவகார்த்திகேயனோட SK21 அந்த ரியாக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், என்னதை காட்ட போகிறாங்கன்ட்டு. ஸோ டைட்டில் தெரிஞ்சிச்சு அமரன்ட்டு. ஸோ மொதல் வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓ, ஃப்ளிப்பே காமிச்சிட்டாங்களா? சோனி, ராஜ்குமார், கமல் ஹாசன், சோனி பிக்சர்ஸ். ராஜ்குமார் பெரிய சமயத்தில் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஜி பிரகாஷ் குமார் மியூசிக்கல், என் படம் பேர் வந்து அமரன். அமரன் சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் யார் வருவா? அவர் தான் வருவார். கார்த்தி அவர் பேர் திருப்பி ரீக்ரியேட் பண்ணி வச்சது எனக்கு லைக் ஒரு மாதிரி எனக்கு கம்ஃபியூஷன் தான் இருந்துச்சு. வா, ஓகே. எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்குங்க, ஒரு தாட் இருக்கு. ஒரு ட்ரிபிள் தர்ற அளவுக்கால் ஒரு லைட்டாக ஒரு ட்ரிபி. ஏன்னா அமரன் வந்து சைக்கோனிக் நேமுங்க, சரியா? சைக்கோனிக் நேம் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், டூ கிங்ஸ் சொல்கிறேன். அந்த நம்ம காத்தி வந்து வில்லத்தன் மிரட்டியிருப்பார் அந்த படத்தில், பாட்டெலாம் அவரை பாட்டிருப்பார். இந்த வந்து வெத்தலப்போ ஒரு சோக்கில் நான் வந்துடப்போ ஒரு மூக்கில் அதெல்லாம் அந்த பாட்டு தான், அங்கேருந்து வந்த பாட்டு தான். அந்த மாதிரி ஐக்கோனிக்கான பேர் அந்த அமரன். லைட்டாக வந்து நம்ம கார்த்திக்கு வந்து ஏதோ ஒரு சீனில் வந்து ஒரு ட்ரிபி தர்ற மாதிரி ஒரு குட்டியாக ஒரு கேள்விப்பட்டு வந்துட்டு ஏதாவது ஒன்று அந்த ஒரு லிட்டு கம்மியாக பண்ணாங்கன்னா ஒரு செம்ம டச்சாக இருக்கும். படத்தோட லெவல் எங்கேயோ போயிடும். சீரியஸாக சொல்கிறேன், என் கமல் மனசைடில் இறங்கியிருக்காருன்னா டவுட்டே கிடையாது, செம்ம ஒர்த்தாக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம எஸ்கேக்கு வரேன். யா, வாட் அ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் மேன், வாட் அ லுக். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் மனசு ஃபுல்லாக ரக்கட்டாக தான் இருக்க போகிறாரு, சிரிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி அப்படியே ரக்கட்டாக தான் இருக்காரு மனசு ஃபுல்லாகவே, ஒரு பவராக இருக்காரு, சரியான பவராக இருக்காரு. ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட லுக்கே, ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரியஸ்லி இது வரைக்கும் அந்த எஸ்கே லுக்லேயே வந்து இந்த லுக்கு உண்மையே செம்ம டாஷாட இருக்குது, வேற லெவலில் இருக்குது. டாஷா மீன்ஸ் லைக் செம்ம செம்ம, ஓகே, அந்த லுக் இருக்குது. வாவ், அப்போ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு டூ சைடு எஸ்கே காட்டுவாங்கன்னு எனக்கு தோணுது, முடி வளர்த்து அந்த மாதிரி காட்டுவாங்கன்னு தெரில. பட் ஐ திங்க்லா, பட் லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வெள்ளை தண்ணி வச்சுருக்கு இருந்தார் மேக்கிங் ஆஃப்லலாம். மேபி ஃப்யூச்சர் பிரிசனபிளாக காட்டுவோம்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஹைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிவகார்த்தியோட பாடிங்க வேறு லெவலில் டெவலப் பண்ணி வச்சுருக்காரு, மனசை எதிர்பார்க்கல, இந்த லுக் வந்து டெவலப் பண்ண எதிர்பார்க்கல. எல்லாமே வந்து ஒரு நியூ தான் உண்மையாக சொல்லணும்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் பேக் ஆக்ஷன் படம் பண்ணுறதா இருக்கட்டும், என் லுக்கு வந்து இப்படி மாற்றிருந்தா இருக்கட்டும், பாடி மாற்றிருந்தா இருக்கட்டும், எஸ்கே எல்லாமே புதுசு தான். கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய சம்பவம் வந்து பண்ண போகுது, ஃபோர் கேரண்டி. படத்தோட ஸ்டோரி மட்டும் வந்து தூக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல் அடிச்சிருங்க, கன்ஃபார்ம் அடிச்சிடும். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நான் தியேட்டரில் பார்ப்பேன். அண்ட் அயலான் படம் மாதிரியே வந்து இதுவும் வந்து நான் ஃபேன்ஸ் வரைய பார்ப்பேன் நம்புறேன். ஏன்னா சீரியஸாக வேற லெவல் ட்ரீட்டாக இருக்க போகுது நம்ம எஸ்கே ஃபேன்ஸுக்கு, எழுதி வேணால் வச்சுக்கோங்க. என் ஜி பிரகாஷ் மியூசிக் டாப் நாச், வேற லெவலில் இருக்குது, செம்ம செம்ம செம்ம. அண்ட் யா, த வெயிட் இஸ் குட் நீங்கள் சொல்லணும்னா, சீசன் நல்லா இருக்குங்க. ஸோ இந்த ரேஷன் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் மக்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்கே ஃபேன்ஸ் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் போன வீடியோ நான் போட்டிருந்தேங்க, அது அன்டைம் தான், அந்த அன்டைம்லேயே வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்பவே நன்றி அதுக்கு. இது கூட வந்து நான் சொந்த டைமில் வந்து வெளியாக போட்டிருக்க நம்புறேன், இதுக்கும் அதேமாதிரி ஆர்வம் கொடுத்து நீ அப்படியே
அப்படியே கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கோங்க சரியா. ஸோ கொஞ்சம் நான் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என் அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களுக்கு நம்ம இன்னும் சந்திக்கிறேன். பாய்.